தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்க்கரை குடும்ப அட்டைகளை அரிசி குடும்ப அட்டைகளாக மாற்றிக்கொள்ளலாம் என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அறிவித்திருக்கிறார். தற்போது இந்த அறிவிப்பு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, நீங்க தொடரலாம். பாலா, உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் காமராஜ் தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் தற்போது சர்க்கரை அட்டைகளாக மொத்தம் 580,000 அட்டைகள் உள்ளன. இந்த குடும்ப அட்டைகளை வைத்திருப்போர் பெரும்பாலானோர் தங்களது குடும்ப அட்டைகளை அரிசி பெறக்கூடிய குடும்ப அட்டைகளாக மாற்றம் செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்து வருவதாகவும், இந்த கோரிக்கையினை ஏற்று தமிழக முதலமைச்சர் உத்தரவின்படி தற்போது இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது குடும்ப அட்டைகளை தகுதியின் அடிப்படையில் அரிசி குடும்ப அட்டைகளாக மாற்றம் செய்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது. இதற்கான விண்ணப்பங்களை தற்போது வைத்திருக்கக்கூடிய குடும்ப அட்டை நகலுடன் இணைத்து வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் வரக்கூடிய 20ஆம் தேதி வரை இணைய முகவரியிலும், அதே போல அது இல்லாத பட்சத்தில் சம்பந்தப்பட்ட வழங்கல் அலுவலர்கள் மற்றும் உதவி ஆணையர்களிடம் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பெறப்படக்கூடிய விண்ணப்பங்கள் உடனடியாக பரிசீலனை செய்யப்பட்டு சர்க்கரை குடும்ப அட்டைகளாக தகுதியின் அடிப்படையில் அரிசி குடும்ப அட்டைகளாக மாற்றம் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த கோரிக்கையை பல்வேறு தரப்பு மக்கள் முன்வைத்து வந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இனி ஜனவரி மாதம் தைப்பொங்கல் பண்டிகை வர இருக்கிறது. எனவே இந்த அறிவிப்பின் மூலம் பொங்கல் பண்டிகைக்கு அரசு ஏதேனும் மக்களுக்கு தொகை ஏதாவது வழங்குமா, உதவித்தொகை பண்டிகை தொகை ஏதாவது வழங்குமா என்ற எதிர்பார்ப்பும் இந்த அறிக்கையின் மூலம் தற்போது எழுந்திருக்கிறது. பாலா, சர்க்கரை குடும்ப அட்டைகளை அரிசி குடும்ப அட்டைகளாக மாற்றிக்கொள்ளலாம் என உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் காமராஜ் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி.